ஆராதிக்கிற பிள்ளைகள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. சக்தி வாய்ந்த துதியும் ஆராதனையும் நம்முடைய நாவிலும் இருதயத்திலும் இருக்கிறபடியினால் நாம் சாதனை படைக்கிற தெய்வ மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் சில நேரத்தில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரிதாபமா தெரியலாம். மற்றவங்க பார்த்தவங்க மேல அனுதாபப்படக்கூடிய அளவுக்கு அப்பாவிகள் மாதிரி கூட தெரியலாம். ரொம்ப எளியவர்களாக கூட காட்சி அளிக்கலாம். ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்கள மாதிரி கூட தெரியலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் சாமர்த்தியக்காரர்கள். நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் அவர்கள் கெட்டிக்காரர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கெட்டிக்காரர்கள், நீங்கள் சாமர்த்தியக்காரர்கள். ஏன்னா நம் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் தேவ மகிமையும் தேவ கிருபையும் நம்மை சாமர்த்தியக்காரர்களாக மாற்றியிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபித்நேகோ, தானியேல் இவங்கெல்லாம் பாருங்க, அடிமைகளாக ஒரு தேசத்துக்கு போகிறாங்க. ஒரு தேசத்தில் அடிமைகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க யோசித்து பாருங்க. அதுவும் இப்போ அடிமைகள் என்ற அந்த நிலை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் வாழ்ந்த காலத்திலெல்லாம் அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி தங்களுடைய வேலைக்காக வைத்துக் கொள்வார்கள். மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது, அந்தஸ்து இருக்காது, கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. விலங்குகள் மிருகங்களைப் போல கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தானியேல் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த நான்கு மக்களும் தேவனை மகிமைப்படுத்துகிற மக்கள், தேவனை ஆராதிக்கிற மக்கள். இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியுது, ரொம்ப அப்பாவிகள் மாதிரி தெரியுது, ரொம்ப பரிதாபமாக கூட தெரியுது. பாவம், தாய் தகப்பனெல்லாம் விட்டுட்டு சிறப்பிடித்து அரசு பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்றது போல தான் இருக்குது. மற்றவங்க பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் மாகாணத்திலிருந்ததான சகல சாஸ்திரிகள், ஞானிகள், ஜோஷியக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வித்வவான்களுடைய எல்லாரோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சாதாரணமான மக்கள் அந்த மக்களை பார்க்கிலும் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்தார் என்று வேத வசனம் போதிக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த அந்த ஒரு இடத்துல பாருங்க, ஒரு புது இடம். சாத்ராக், மேஷாக், ஆபித்நேகு, தானியேலுக்கு ஒரு புது இடம், புது கலாச்சாரம், புது பின்னணி, புது மக்கள். ஆனால் புதிய தேவன் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்த ஒரு சகல வல்லமையுள்ள ஒரு தேவன் இந்த மக்களோடு கூடவே இருந்தா. அதை நான் சொல்கிறேன், நீ ஒரு புது இடத்துக்கு போயிருக்கலாம், ஒரு புது வேலைக்கு நீங்கள் போயிருக்கலாம், அல்லது ஒரு புது ஊருக்கே நீங்கள் போயிருக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சாதாரணமானவர்களாக கூட எண்ணலாம். ஆனால் அந்த இடத்திற்கு நன்றாய் அறிமுகமான ஒரு தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் உங்களை எப்படிப்பட்டவர்களாக மாற்றுகிறார்? திறமை படைத்தவர்களாக மாற்றுகிறார், கெட்டிக்காரர்களாக மாற்றுகிறார். யோசித்து பாருங்க, டெல்லிக்கு போறீங்க, டெல்லியில் போய் ஒரு ஸ்கூல் காலேஜில் போய் சேர்றீங்க, மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்த ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலேஜில், அந்த வேலை ஸ்தலத்தில், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்கலும் நீங்கள் 10 மடங்கு ஒரு உயர்வுக்கு வந்துடுறீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் அந்த நிலையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க, நான் சாதாரணமானவனா இருந்தாலும் நான் சாமர்த்தியக்காரனா இருக்கிறேன், நான் சாமர்த்தியம் உள்ளவனா இருக்கிறேன், நான் சாமர்த்தியம் உள்ளவனா இருக்கிறேன். ஏன்னா தேவன் அப்படி நம்மளை மாத்துறாரு. கர்த்தர் பாருங்க எப்படி மாத்துறாரு. எல்லா மக்களும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களோடு கூடவே இருக்கிறார், இவங்க செய்யறதெல்லாம் வாய்க்குது, இவங்க தொட்டா பொண்ணா மாறுது, தேவன் இவர்களோடு கூடவே இருக்கிறார் என்று அந்த புதிய மக்கள் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மையும் தேவன் சாமர்த்தியம் உள்ளவர்களாக மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை இருக்கிற சூழல்ல துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் அது ஒன்றும் உங்களை பண்ணிடாது. நெருக்கங்கள் இருக்கலாம், அது ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. சில நேரத்தில் பாருங்கள், நல்லா துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபிப்போம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்போம் பாருங்கள். ஆனால் பிசாஸ் என்ன பண்ணுவான், நாம் வேதனை அடைந்த சில எண்ணங்களை நம்முடைய மனதில் போட்டு விட்டுருவான். ஏதாச்சும் நம்ம சங்கடப்படுத்தக்கூடிய காரியத்தை நம்முடைய எண்ணத்தில் போட்டு விட்டுருவான்.
பாருங்க, துதிக்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் சங்கடமான எண்ணங்கள் வந்த உடனே சஞ்சலப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் இருந்த மத்தியிலும் அவர்கள் ஆராதிப்பதை விடவே இல்லை. ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறீங்கள், தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த எண்ணங்களுக்கும் பிசாசு உங்களை அழைத்து கொண்டு செல்ல விரும்பினாலும் அந்த எண்ணத்துக்கு உங்களை விட்டு கொடுக்காம தேவனை ஆராதிப்பதிலே கவனமாய் நாம் இருக்கும் பொழுது நம்மை தேவன் சாமர்த்தியம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? ஒரு பாடல் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருங்கிடாது. அது என்ன நெருங்க முடியாது? ஏன்னா கண்மலை தேவன் என்னுடன் இருக்க நான் இருக்கிற இடத்திலே கலக்கமின்றி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கிடாதே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருங்கிடாதே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்வினிலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்வினிலே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில். சொல்லும் துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை அது சூழ்ந்து என்னை நெருங்க முடியாதே. சொல்வோம், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்வினிலே. கண்மலை தேவன் கலக்கமில்லை என் வாழ்வினிலே. நல்லவரே, நல்ல கைகளை தட்டி நல்ல சந்தோஷமா நல்ல வாய திறந்து, நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா நீரம்ப நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என்னுள்ளம் நீரம்ப நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா நின்னுள்ளம் நிரம்ப நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா
நல்லவர் மாத்திரமல்ல, நம் வாழ்வில் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். சில பேர்லாம் நல்லவங்களாக இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். நீங்களே அவங்க உங்கள் மனசில் அவங்கள குறித்து நல்ல மதிப்பு வச்சுருக்கீங்க. ஒருவேளை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், நல்லவர்கள் தான். ஆனால் அவர்கள் நன்மை செய்கிறவர்கள் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர் மாத்திரமல்ல. ஏதோ நல்லவர் நல்லவர் நம்ம துதிக்கிறோமே, அதுக்கு மட்டும் அவர் பாத்திரர் அல்ல. அவர் நன்மைகளையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்விலே ஒரு தீமைகள் தீங்குகள் நடக்கும் பொழுது நீங்க வருத்தப்படுறதுக்கு முன்னாடி அவர் வருத்தப்படுறார். உங்க லைஃப்ல ஒரு சோகங்கள் வருவதற்கு முன்பதாகவே அவர் என்ன ஆகிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய சோர்வுகளை பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிற எந்த ஒரு மனுஷனுடைய உபத்திரவத்தையும் பார்த்து அவர் அற்பமா எண்ணவில்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, கஷ்டத்துல போயிட்டு இருக்கீங்களா, நெருக்கத்துல போயிட்டு இருக்கீங்களா, உங்களை அற்பமா பார்க்கல, உங்களை சிறப்பா பார்க்கிறாரு.